வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெதர் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கு இல்லையா சென்னையில். ஸோ ஈவினிங்கில் டீ டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல் இருக்கும். பஜ்ஜி பக்கோடா அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஓ வாங்க, இப்போது டக்குன்னு போய் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் ஓமம் கொஞ்சம் கையால் க்ரஷ் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதுப்போ நல்லா நெய்யை வந்து மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம இப்படி பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சாஃப்டான மாவு பிசைஞ்சிக்கலாம். அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே இப்போ நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது வந்து நமக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடவே 5-6 பல் வெள்ளைப்பூட இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதுவுமே கூட கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதங்கி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடணும். நல்லா மெலிசாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கருக விட்டுறக்கூடாது மசாலாவை. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இது கூட இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் ஒரு தக்காளி கூட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாம். கெச்சப் சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்லா இனிப்பு டேஸ்ட்டு புளிப்பு டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கூட வதக்க வேண்டாம், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் ரெடி. 2 முட்டை வேக வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆச்சு இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே மாவு வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடி ஆயிருக்கு. இதை வந்து இப்போது 8 போர்ஷனாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைஸில் இருந்தால் தான் நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஜல்லிக்கரண்டி அதை தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சப்பாத்தி கட்டெல்லாம் வச்சு தேய்ச்சா சரிப்பட்டு வராது. அதனால் கையாலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் தான் இந்த டிசைன் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா. கீழே அந்த ஓட்டையில் இந்த மாவெல்லாம் போயிட்டு பார்க்குறதுக்கு மேலே கொஞ்சம் ப்ரொட்ரூட்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப டிசைன் வந்து க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹிந்தி சேனலில் பார்த்தேன். இந்த மாதிரி வச்சு அவங்க உருளைக்கிழங்கு மசாலா வச்சு பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து முட்டை பப்ஸ் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்ததுனால இது மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நம்ம சமோசாவோட மேல் மாவு தான் ஆக்சுவலாக இது. ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வெங்காய மசாலாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சமோசா ரெசிபிஸும் நான் போட்டிருக்கேன். முட்டை வந்து மஞ்சக்கரு மசாலா மேலே இருக்க மாதிரி பார்த்து வச்சிடணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணுறப்ப பிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ சுற்றி கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ ஒட்டிக்கும் ஒன்று போல், இல்லைனா பிரிஞ்சது அப்படின்னா எண்ணெயில் மசாலாலாம் போச்சு அப்படின்னா சரிப்பட்டு வராது. இப்போ 2 பக்கமும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம கொழுக்கட்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒட்டி விட்டுறணும். வீடியோவில் காட்டுற மாதிரி சுகரகடன் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். பார்க்குறதுக்கு வந்து டிசைன் நல்லா சூப்பராக இருக்கும். எப்படிலாம் ஐடியாஸ் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா பாருங்கள். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா. இதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிட்டு முக்கோணமாக உள்ள முட்டை இந்த இது வச்சு கூட நம்ம மடித்து போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட முட்டை பப்ஸ் டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப பெருசாக வச்சிடக்கூடாது, அதனால தான் மெலிசாக முட்டை கட் பண்ணியிருக்கேன். உள்ளே வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதை கவர் பண்ணுறதுக்கு வசதியாக ஏற்ற மாதிரி தான் உள்ளே ஃபில்லிங் வைக்கணும். நிறையா வச்சிடக்கூடாது. ஸோ பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தம் 8 இது கிடச்சிருக்கு. ரொம்ப தடியாக இல்லாமல் ஓரளவுக்கு மெலிசாக நம்ம கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும்.
ஆயில் பார்த்திங்கன்னா வெது வெதுன்னு இருக்கப்பே நம்ம இதை போட்டுடணும். ஏன்னா கொஞ்சம் வந்து திக்காக இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிறதும் நல்லா வேகணும் அப்படிங்கிறனால நல்லா சூடானதுக்கப்புறமா போடாமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கப்பயே போட்டுட்டு இது மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே சிம்மிலே விட்டுடணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு கோல்டன் கலர் ஆற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா உள்ளே வரைக்கும் சூப்பராக நமக்கு வெந்து கிடைக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சமோசா இதெல்லாம் கடைகளில் செய்கிறப்பயோ கூட எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கும், நிறையாவும் போட்டுருவாங்க, டக்குன்னு வந்து அது பிரிஞ்சிடக்கூடாது. நிறைய போட்டோம் அப்படின்னா சூடு வந்து எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக பரவுறப்ப ரொம்ப சூடாகாது. அதனால் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூவில் எடுத்துடலாம். ஸோ இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கெச்சப் கூட சர்வ் பண்ணுறேன். சுட சுட ஒரு டீயோடு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம ரெசிபி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட சமோசா மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே வந்து முட்டை பப்ஸ்க்கு வைக்கிற ஃபில்லிங் எல்லாம் வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உடச்சி பார்க்கலாமா? ரொம்ப சூடாக இருக்குது, சாரணாக தான் எடுத்து பார்ப்போம். ஃபில்லிங் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கனால நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பராக முட்டை பப்ஸுக்கு வைக்கிற மாதிரியான ஃபில்லிங் வச்சு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட சமோசாக்கு மாவு பசியம் இல்லை அந்த மாதிரி தான். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டிசைனில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க சாப்பிடுவாங்க. நம்ம இந்த முட்டை இன்றைக்கி வச்சு செஞ்சுருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ், மட்டன் கீமா, உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ மஷ்ரூம் ஃபில்லிங், இல்லைன்னா ஸ்வீட்டு தேங்காய் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் வச்சு கூட செய்யலாம். ஸோ கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டு மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.